பயணச்சீட்டு எடுக்காத ஒரு போலீசாரும் புறநகர் பேருந்து நடத்தினரும் வாக்குவாதத்துல ஈடுபட்ட இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. நாகர்கோவில் இருந்து தூத்துக்குடிக்கு புறநகர் பேருந்துல பயணிச்ச ஒரு காவலர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பேருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட வந்த நடத்துனர் அவர் டிக்கெட் எடுக்க சொல்லிருக்காரு. பட் அந்த காவலர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உங்க ஸ்டாஃப் வீட்டுக்கு போறாங்க, ஆனா அவங்க கிட்ட வந்து நீங்க டிக்கெட் கேட்க மாட்டீங்க. நான் வந்து டியூட்டிக்கு போறதுக்கு இங்க இருந்து ஏதோ கிட்ட போறதுக்கு எங்கிட்ட டிக்கெட் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதனால ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முற்றி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் 23 ரூபாய் டிக்கெட்டுக்கு ஏன் சார் இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நடத்துனர் கேட்க, இன்னொரு பக்கம் ரூல்ஸ் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், நீங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி காவலரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில தோதான் இருக்கு டிஎஸ்பி ஆபீஸ், வாங்க ரெண்டு பேருமே போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர குறை சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து இதை பார்த்த சமூக ஆர்வலர்கள் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.